வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஒயிட் டவுனில் பீச் கார்னரில் இருந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிசி செல இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரெண்டு புல்லட் பார்பிக்யூ கடை இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த கடைக்கு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க. இந்த கடைக்கு நம்ம புதுசாக ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க, இங்கே என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம். லொக்கேஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வின்ப்ரோஸ் அண்ட் கோ பார் இருக்கும், அந்த பாருக்கு அப்படியே பக்கத்து கடை தான். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ரெண்டு கடைக்குமே. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் கிரில், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம் டவுன் கிரில். நான் எப்படி இருக்குன்றத ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தம்பி வந்த வேலையை ஓட்டிட்டு இந்த வேலை பார்த்து நிற்கிறேன், அப்போ யார் ரிவ்யூ கொடுக்குது? இது ஜோக்கு, அடக்கூடாது, சிரிக்கணும். சரி ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா, நான் வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கீமா கட்லெட் வாங்கியிருக்கிறோம். நல்லா மைனஸ்லாம் வச்சு பயங்கரமாக ஊற்றுக்கிறாங்க, எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாசனை செம்மையாக இருக்குதுங்க, அந்த ஃபிஷ்ஷுடைய கவுச்சே இல்லை. ஒரு சில கட்லெட்லாம் இப்போ ஃபிஷ் கட்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கவுச்சு எடுத்தோடனே தெரியும், இதில் கவுச்சு அந்தளவுக்கு தெரியல, நல்லாவே இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, அப்பா செம ஸ்பைசி. வெளியில் அது கிரன்ச்சின சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, சாப்பிட்றப்ப வெளியில் நல்லா கிரன்ச்சியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது, ஸ்பைசிஸ் நல்லா தரமான ஸ்பைஸ் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம மைனஸ் கூட காம்பினேஷனில் எதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் கட்லெட் சாப்பிட்டா சொல்லவா வேணும், வேறு லெவலில் இதுவா. புதினா, கொத்தமல்லி, பாரபட்சமே எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்லா ஒரு 10 கட்லெட் சாப்பிடலாம் உங்களுக்கு, நல்லா சூடாக இருக்குது. என்ன ஃபிஷ்ட்டு செஞ்சாங்கன்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம். நிஜமாகவே சொல்கிறேன், சொல்லணுன்றதுக்காக சொல்ல அல்டிமேட், இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபிஷ் கட்லெட் சாப்பிட்டோம், நிஜமாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டு, ஸ்பைசினஸ் இன்னும் எனக்கு அந்த நாக்கில் இருக்குது. ஸ்பைசினஸ்னு உடனே சாப்பிட முடியாத காரணம் நினைக்காதீங்க, தேவையான காரணம் அது. ஓகேங்களா, ஸோ நிஜமாக சொல்கிறேன் ரொம்பவும் நல்லாயிருக்கு. இது என்ன தெரியுதுங்களா, ரெண்டு வாரத்து முடி நம்ம சமைச்சோம் ப்ரான் லாலிபாப் சொல்லிட்டு, இவங்க அதே மாதிரி குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஒரே குச்சியில் மூணு ப்ரான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம், இவங்க வந்து பார்பிக்கு ஸ்டைலில் கோல் வச்சு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டைல் வந்து பார்பிக்கு நேஷனில் நான் சாப்பிட்ருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஒரு 750 ரூபா கொடுத்து சாப்பிட்ணும், அதே டேஸ்ட்டு இங்கே இருக்குது. ப்ரான் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ப்ரான், உங்கள் சைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஜூஸியாக வேறு லெவலில் இருக்குது. இதுவும் நல்லா ஸ்பைஸியாக தாங்க இருக்குது, ஒருவேளை அந்த ஸ்பைஸி இன்னும் போகலையாக தெரியல. ஈவனாக குக்காக இருக்குங்க, ப்ரானில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க, மசாலா பச்சையாகவும் இல்லை, அழகாக குக் ஆகி சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் ரெண்டு ஐட்டம் சாப்பிட்ருக்கோம், ஃபிஷ் கீமா கட்லெட், ப்ரான் பார்பிக்யூ, ரெண்டுமே அல்டிமேட்டு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் லெக்கும் போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸும் வாங்கியிருக்கோம், சிக்கன் போன்லெஸ் ஸ்ட்ரிப்ஸும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிச்சயமாகவே எனக்கு இன்னமும் அந்த ஃபிஷ் கட்லெட்டு நாக்கிலே இருக்குதுங்க, கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு தான் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி போவோம். பெஸ்ட்டு பார்ட்டு எதுவுமே ஓவர் குக் பண்ணல, கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா ஓவர் குக்காகி மேலே திஞ்சு போயிட்டுருக்கோம், ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும், பச்சையாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. அடுத்த நாளே அப்படி வந்துடும், நல்லா வெந்திருக்கு, கஷ்டப்படாமல் சாப்பிட்லாம். அடுத்தது சிக்கன் லெக்கு, யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்.
அதுவும் நம்ம மைனஸ் ஃபேவரட் மைனஸ் கூட சிக்கன் லெக்கு. நல்லா மேரினேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள வரைக்குமே நல்லா இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி, அந்த டேஸ்ட் வச்சு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னமும் சொல்கிறேன், அல்டிமேட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் லாலிபாப்பும் அந்த ஃபிஷ் கட்லெட்டும் தான். கலரே வேறு லெவலில். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்பிக்யூ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஒரு குவார்டர் தான் வாங்கியிருக்கோம். குவார்டர்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் நிறையா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நிறையவே இருக்குது. இதோட கட் பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி தெரியுதான் தெரியல. கூட வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், நம்ம தலைமை மைனஸ் மைனஸ் இல்லாமல் ஒரு கேமரா மேன் மனசில் வச்சுன்னு ஒரு டீசெண்டான ஒரு பார்பிக்யூ சிக்கன் அவ்வளோதான் சொல்ல முடியும். குறை எதுவும் இல்லை, அதுக்காக வந்து சூப்பர் எக்ஸாட்டிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் டீசெண்டான ஒரு பார்பிக்யூ சிக்கன் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வாங்கியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஜூசி விங்ஸ். என்னோட அழுகிட்டே போகிறேன்னு பார்த்தீங்களா, இதை விட நிறையா மெனு இங்கே இருக்குது. நம்ம வந்து லிமிட்டடாக சாப்பிட்றோம். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து மெனு கார்டோட காமிக்கிறோம் வித் ப்ரைஸ் லிஸ்ட்டோட. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசி ஜூசி விங்ஸ் சாப்பிட்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் தொடாமல் வெறும் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வெளியில் இனிப்பாக இருந்துச்சு, நம்பி மெல்ல மெல்ல உள்ள நல்ல காரமாக இருக்குது. சூப்பர், அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வெளியில் அந்த ஸ்வீட் சாஸ் போட்டிருக்காங்க, நான் காமிச்சா இல்லையா ஸ்வீட் சாஸு, அதை போட்டிருக்காரு. சூப்பர், அவன் சொன்ன மாதிரி ஜூஸியாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கனாலும் தெரியும், டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஃபிஷ் கட்லெட்டு ப்ரானு. அடுத்தது இந்த ஸ்பைசி ஜூசி விங்ஸ். மற்றது அந்த பார்பிக்யூ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லா கடையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் மஸ்ட் ட்ரைன் பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் அந்த டுப்ளிசி சாலையிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புல்லட் பார்பிக்யூ தெரியும், அதுவும் ஃப்ரான்ச்சைஸ் புல்லட் பார்பிக்யூ. இங்கே ஒரு பார் ஒன்று இருக்கும், வின் ப்ரோஸ் அன்கோன்னு சொல்லிட்டு. அந்த பார் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட் கடை பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹோம் டவுன் க்ரில் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு கடை இருக்குது. ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு கடை ட்ரை பண்ணிருக்கோம், நிறைய பேர் இருப்பீங்க, இது புதுசாக ட்ரை பண்ணுங்கள். இருக்கிற மற்ற முல்லட் பார்பிக்யூ இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வச்சு நிறையா மெனுஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஃபிஷ் கட்லெட்டு, வஞ்சிர ஃபிஷ்ஷு, வஞ்சிர ஃபிஷ்ஷில் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சாப்பிட சொன்னார், நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால சாப்பிட்டு ட்ரை பண்ண முடியல. காசு இல்லைப்பா, பட் பார்த்தாலே தெரியும் மீன் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு புல்லட் பார்பிக்யூவில் ஃபிஷ் ஐட்டம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இவங்க அதை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஞ்சு மீன் சாப்பிடுவாங்கன்னு தான் நினச்சேன், பட் அவங்க அந்த போட்டு அது மேலே ஏதோ பவுடர்லாம் போட்டு ஒரு மாதிரி மேஜிக் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியல. சரி, சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லலாம், ஏன்னா ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபிஷ் கட்லெட்டை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியல இல்லையா. அதனால் இந்த வஞ்சிர ஃபிஷ் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ஸ்லைஸ், தின் ஸ்லைஸு, ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தாங்க. உடைக்கும் போதே தெரியுதுங்க, கேக் மாதிரி வருது. வஞ்சிரத்தில் இதான் ஸ்பெஷல், கேக் மாதிரி சாப்பிட்லாம், மீன் மாதிரி சாப்பிட தேவையில்ல. பா, அல்டிமேட் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மேலே போட்டிருக்க அந்த ஏதோ ஒரு பொடி போட்டாங்க, என்னான்னு தெரில, நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த பொடியில் பார்த்திங்கன்னா தெரியும். அதனுடைய ஃப்ளேவர் நல்லா ஓவர்டேக் பண்ணுது. உங்களுக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னா, வஞ்சிர மீன் பிடிக்கும்னா பாண்டிச்சேரியில் இந்த இடத்துக்கு வாங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள்.
எல்லாத்தையும் கேமராமேனுக்கு பாதி கொடுத்தேன், இது கொடுக்கலாமான்னு மனசு யோசிக்குது. என்னப்பா சொல்ற, ரெக்கார்டு போகிறோம், பழி வாங்கிட போகிறோம், கொடுத்துருவோம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த மேலே போட்டிருக்கேன் அந்த பவுடர் தாங்க. மறக்காமல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா கேட்டு வாங்குங்க, அந்த பவுடர் மேலே தூவ சொல்லுங்கள், நல்லாயிருக்கு.